வணக்கம் செய்திகளுக்காக பூஷ்ணி வெங்கடேஷ் இன்றைய தலைப்புச் செய்திகளை காணலாம் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் லக்னோவில் அவரது சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் உள்ளாட்சித் தேர்தல் பிரச்சாரம் இன்று ஓய்கிறது இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கும் குடிமக்கள் பதிவேட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் ஆப்கானிஸ்தான் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள அஷ்ரப் கனிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து விரைவில் இந்தியா வருமாறு அழைப்பு உள்ளாட்சித் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் தொன்னூற்றி ஐந்தாவது பிறந்த தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இன்று காலை மரியாதை செலுத்தினர் டெல்லியில் உள்ள சைதபடல் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவரைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி மக்களவை சபாநாயகர் ஓம் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பாஜக மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் வாஜ்பாயின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் தொன்னூறு லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வாஜ்பாயின் இருபத்தைந்தி உயர வெண்கல சிலையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் இதேபோல் வாஜ்பாயின் பெயரில் அமையவுள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கும் மோடி அடிக்கல் நாட்டுகிறார் பிரதேசத்தில் உள்ள ரோட்டாங் கன்வாய்க்கு வாஜ்பாய் பெயர் சூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ராய்பூருக்கும் அட்டம் நகர் என வாஜ்பாயின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் உள்ளாட்சித் தேர்தல் பிரச்சாரம் இன்று ஓய்கிறது இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வருகிற இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது மாவட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட ஐநூற்று பதினைந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் முன்னூற்று பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஐயாயிரத்து தொன்னூறு ஊராட்சி ஒன்றிய வார்டு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இந்த தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன இருபத்தி ஏழாம் தேதி முதற்கட்ட தேர்தலில் இருநூற்றி அறுபது மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் நான்காயிரத்தி எழுநூறு ஊராட்சித் தலைவர்கள் முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி முப்பது ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதவிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது இந்த இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியது பதினாறாம் தேதி முடிந்தது பத்தொன்பதாம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானது இதில் சுமார் இருபதாயிரம் பதவிகளுக்கு போட்டியின்றி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் முதல்கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கும் இடங்களில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கும் குடிமக்கள் பதிவேட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கிடைக்கும் தரவுகள் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என தெரிவித்தார் அதேபோன்று தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்து அமைச்சரவையிலோ நாடாளுமன்றத்திலோ விவாதிக்கப்படவில்லை என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தது சரிதான் எனவும் கூறினார் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற முடிவை கேரள அரசும் மேற்குவங்க அரசும் பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் தங்களின் அரசியல் லாபத்திற்காக ஏழை மக்களின் வளர்ச்சியை தடுக்க வேண்டாம் என கூறினார் தேசிய குடிமக்கள் பதிவேடு குறித்த மக்களவை உறுப்பினர் ஒவைசியின் கருத்து பற்றிய கேள்விக்கு பதில் அவர் சூரியன் வழக்கில் கிழக்கில் உதிக்கும் என பாஜக கூறினார் இல்லை சூரியன் மேற்கில் தான் உதிக்கும் என கூறுபவர் ஒவைசி என்றார் மேலும் எப்போதும் பாஜகவின் நிலைப்பாட்டை எதிர்ப்பதையே ஓவைசி வழக்கமாக வைத்துள்ளார் எனவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார் ஆப்கானிஸ்தானில் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள அஷ்ரப் கனிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் அதிபர் பதவிக்கு கடந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின இதில் அதிபர் அஷ்ரப் கனி ஒன்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளை வாங்கி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் அதிபராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள அஷ்ரப் கனிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய பிரதமரும் தனது நண்பருமான நரேந்திர மோடி தன்னுடன் தொலைபேசியில் பேசினார் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக வாழ்த்து தெரிவித்தார் அப்போது விரைவில் இந்தியா வருமாறும் அழைப்பு விடுத்தார் என தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் ஊரக ஊராட்சி தேர்தல் வரும் இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் நடைபெற உள்ளதையொட்டி திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க கோரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது முகநூல் டுவிட்டர் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் நேற்று காணொலி ஒன்று பதிவிட்டுள்ளார் அதில் அவர் பேசியிருப்பதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற வேண்டிய உள்ளாட்சித் தேர்தல் தற்போதுதான் நடைபெறுகிறது இதுவரை தமிழகத்தில் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில்தான் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றுள்ளது தற்போது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளும் மட்டும் தேர்தல் என்கிறார்கள் நகரங்களுக்கு எப்போது தேர்தல் நடத்துவார்கள் என தெரியாது ஏன் நடத்துவார்களா என்பதே தெரியாது கிராமங்களிலாவது முறையாக தேர்தலை நடத்துகிறார்களா என்றால் அதுவும் இல்லை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு என எதையுமே இதுவரை செய்யவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அதுமட்டுமின்றி மேயர் நகராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் என்று திடீர் அறிவிப்பை வெளியிட்டு அதன் மூலம் ஒரு குழப்பத்தை உள்ளார்கள் இப்படி குழப்பத்திற்கு மேல் குழப்பத்தையும் குளறுபடிகளையும் செய்து ஊராட்சி தேர்தலை நடத்துகிறார்கள் எனவே இந்த ஊழல் ஆட்சிக்கு முடிவுகட்ட உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பீர் நாளை நல்லாட்சி அமைய உள்ளாட்சித் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பேர் என்று கூறியுள்ளார் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்திற்கு முன் நாற்பத்தெட்டு மணி நேரம் மது விற்பனை செய்வதை நிறுத்துவதற்காக மதுக்கடைகளை மூட மதுவிலக்கு மற்றும் துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் நெல்லை தென்காசி மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வருகிற இருபத்தேழு முப்பது தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்திற்கு முன் நாற்பத்தி எட்டு மணி நேரம் மது விற்பனை நிறுத்தி வைப்பதற்காக முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் இன்று மாலை ஐந்து மணி முதல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரையும் இரண்டாவது வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணி வரையும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான ஜனவரி இரண்டாம் தேதியும் மதுபான கடைகள் மூடியிருக்க மதுவிலக்கு மற்றும் துறை உத்தரவிட்டுள்ளது பெண்கள் கட்டாயம் காவலன் செயலியை பயன்படுத்த வேண்டும் அர்ஜுனா விருது பெற்ற ஆனழகன் பாஸ்கரன் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையடுத்த பூந்தமல்லி அருகே சொக்கநல்லூரில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியில் நான்காம் ஆண்டு விளையாட்டு தினம் பள்ளி தலைமை ஆசிரியர் காயத்ரி தலைமையில் நடைபெற்றது இதில் அப்பள்ளி மாணவர்களுக்கு சிலம்பம் சுற்றுதல் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினரான அர்ஜுனா விருது பெற்ற பாஸ்கரன் பரிசு கோப்பைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர் இக்காலகட்டத்தில் மாணவர்கள் எளிதாக தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் எனவே மாணவர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்குவித்தால் அவர்கள் தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடாமல் இருப்பார்கள் என்று தெரிவித்தார் மேலும் காவல்துறையினரின் காவலன் செயலியை பெண்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் இதில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அருகே குடிபோதையில் பாட்டியை பேரன் கல்லால் அடைத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் அருகே உள்ள குள்ளனம்பட்டி ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமாயி இவருக்கு நான்கு மகன்கள் உள்ளனர் மூதாட்டி ராமாயி பேரன்கள் மற்றும் மகன்கள் என அனைவரும் ஒதுக்கிய நிலையில் அதே பகுதியில் உள்ள டீக்கடை ஒன்றில் இரவு நேரங்களில் படுத்துக் கொள்வது வழக்கம் இவரது இரண்டாவது மகன் கோவிந்தராஜ் மகன் மணிகண்டன் குடிபோதையில் வீட்டில் இருப்பவர்களிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்தார் இந்நிலையில் இன்று திகாலை டீக்கடை வாசலில் படுத்திருந்த தனது பாட்டி ராமாயிடம் தகராறு செய்துள்ளார் இந்த தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது பாட்டியின் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிவிட்டார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தெற்கு காவல் நிலைய போலீசார் கொலையாளி மணிகண்டனை தேடி வருகின்றனர் பாட்டியை பேரன் குடிபோதையில் அடித்துக் கொண்ட சம்பவம் கொள்ளனம்பட்டி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு பச்சை நிறத்தில் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கோவை துடியலூரை அடுத்துள்ள ஸ்ரீ குபேர ஆஞ்சநேயர் கோவிலில் குகையிலிருந்து காட்சி தருவதாக ஆஞ்சநேயருக்கு பச்சை நிறத்தில் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்து வழிபாடு செய்தனர் தினம் குமரகுருபர சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பு யாகம் நடத்தி உற்சவருக்கு சிறப்பு பூஜை செய்தார் ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் வெற்றிலை மாலை ஆயிரத்தி எட்டு வடை மாலை சாற்றப்பட்டு லட்டு பிரசாதம் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஜனைகள் ராமநாம சுப கீர்த்தனங்கள் நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர் மேலும் பக்தர்களுக்கு மகா அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ துதி பம்பை இசையில் நடைபெற்றது கேரள செண்டை மேளம் வான வேடிகைகளும் நடைபெற்றன இதேபோல் கோவை தொப்பம்பட்டி அடுத்துள்ள ஜெங்கமநாயக்கன்பாளையம் நவாம் அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இது ஆஞ்சநேயருக்கு தங்க கலசத்தில் ராஜமாருதி அலங்காரம் செய்து வழிபட்டனர் மேலும் உலக நன்மை வேண்டி விசேஷ ஹோமம் கனகாபிஷேகம் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றன தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதமும் வழங்கப்பட்டது ால் புளியம்பட்டியில் செயல்பட்டு வந்த ஷீபா குழந்தைகள் காப்பகத்தை மூடுவதற்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் கவிதா உத்தரவிட்டார் புஞ்சே புளியம்பட்டி அதா நகரில் ஷீபா குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வந்தது இதில் பதினெட்டு ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி பயின்று வந்தனர் இந்நிலையில் காப்பகத்தில் தரம் இல்லாத உணவு மற்றும் திறந்த வெளியில் படுக்கை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது இதன் பெயரில் மாவட்ட ஆட்சியர் காப்பகம் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இதன்படி ஈரோடு மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் கவிதா குழந்தைகள் பாதுகாப்பு நலக்குழு அசோக் ஆகியோர் ஷீபா காப்பகத்தை ஆய்வு செய்தனர் அங்கு போதிய அடிப்படை வசதிகளான தங்குமறை கழிவறை மற்றும் உணவு ஆகியவை தரமின்றி இருப்பதால் காப்பகத்தை மூட குழந்தைகள் நல அலுவலர் கவிதா உத்தரவிட்டார் இதனையடுத்து காப்பகத்தில் தங்கியிருந்த பதினெட்டு குழந்தைகளை மீட்டு ஈரோடு கொள்ளிக்காடு அரசு காப்பகத்திற்கு தனி வேனில் அழைத்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து ஷீபா காப்பகத்திற்கு சீல் வைத்து மூடப்பட்டது கும்பகோணம் நகரில் இன்று காலையிலிருந்து தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் கடந்த பத்து நாட்களாக நின்றிருந்த வடகிழக்கு பருவமழை நேற்று முதல் கும்பகோணம் பாபநாசம் திருவிடை மருதூர் பகுதிகளில் பெய்து வருகிறது நேற்றிலிருந்து மீண்டும் விட்டுவிட்டு மிதமான மழையாக பெய்து வருகிறது தொடர்ந்து காலைவரை கும்பகோணத்தில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டரும் பாபநாசத்தில் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டரும் திருவிடைமருதூரில் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே தேயிலை தோட்டத்தில் மூன்று வயது மதிக்கத்தக்க சிறுத்தை உயிரிழந்துள்ளது மஞ்சூர் அருகே எடக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக வனப்பகுதிகள் உள்ளதால் தேயிலை தோட்டங்களில் காட்டு மாடு கரடி சிறுத்தை போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் இருந்து வருகிறது வனவிலங்குகளின் நடமாட்டத்தால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நாள்தோறும் அச்சத்தோடு பணிக்கு சென்று வருகின்றனர் கடந்த வாரம் மஞ்சூர் பகுதியில் வனத்துறையினர் வைக்கப்பட்ட கூண்டில் கரடி ஒன்று சிக்கியது இந்நிலையில் இடக்காடு பகுதியில் உள்ள தேயிலைத் தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்து உள்ளதாக பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் இரு சிறுத்தைகளுக்கும் நடந்த சண்டையில் ஒரு சிறுத்தை இறந்திருக்கக்கூடும் என தெரிவித்தனர் மேலும் இறந்த சிறுத்தை மூன்று வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தை எனவும் பிரேத பரிசோதனைக்கு பின் சிறுத்தையின் உடல் வனத்துறையினரால் எரியூட்டப்பட்டது நாகை மாவட்டத்தில் நேற்று பெய்ய துவங்கிய மழை தொடர்ந்து பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது கடந்த சில தினங்களாக ஓய்ந்திருந்த பருவமழை நாகை மாவட்டத்தில் நேற்று முதல் மீண்டும் பெய்து வருகிறது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை சீர்காழி குத்தாலம் கொள்ளிடம் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகின்றது நேற்று மாலை பெய்யத் தொடங்கிய மழை தற்போதும் தொடர்ந்து பெய்து வருகின்றது மாவட்டம் முழுவதும் சம்பா சாகுபடி மூன்று லட்சம் ஏக்கரில் செய்யப்பட்டுள்ள நிலையில் கதிர் வரும் பருவம் என்பதால் இளம் கதிர்கள் சேதமடையும் வாய்ப்புள்ளது மேலும் நாகை மாவட்டத்தில் முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையும் நிலையில் வேட்பாளர்கள் மழை காரணமாக வாக்கு சேகரிக்க செல்ல முடியவில்லை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளம் தயாரிக்கும் பணியில் கரும்பு விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கலப்படம் இல்லாமல் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் வெள்ளம் தமிழகம் மட்டுமன்றி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கரும்பு விவசாயிகள் கூறுகின்றனர் சிறிய தொகுப்பை தற்போது காணலாம் தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகளவில் கரும்பு விவசாயம் நடைபெற்று வருகிறது இதனால் இப்பகுதிகளில் உள்ள கரும்பு விவசாயிகள் தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலைக்கு சர்க்கரை தயாரிக்க கரும்பு வெட்டி அனுப்பி வருகின்றனர் அதேபோல் பெரியகுளம் பகுதியில் உள்ள ஒரு சில கரும்பு விவசாயிகள் தங்கள் நிலத்தில் கொட்டகை அமைத்து கரும்பு அறவை இயந்திரத்தின் மூலம் கரும்பு அரைக்கப்பட்டு பால் பிழிந்து எடுத்து கொப்பரை மூலம் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக உடுமலைப்பேட்டை பகுதிகளிலிருந்து வெள்ளப்பாகு காய்ச்சும் கொப்பரை கரும்பு அரைக்கும் இயந்திரம் ஆகியவை கொண்டுவரப்பட்டு தங்களின் நேரடி பார்வையில் வெள்ளம் தயாரிக்கின்றனர் இங்கு தயாரிக்கும் வெள்ளம் தமிழகத்தின் பிற மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள பல மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது பிற மாவட்டங்களில் தயாரிக்கப்படும் வெள்ளத்தை காட்டிலும் இங்கு தயாரிக்கும் வெள்ளத்திற்கு தனிச்சுவை உண்டு பல நாட்களுக்கு கெட்டுவிடாமல் இருக்க ரசாயன பொடிகள் கலப்பில்லாமல் சுகாதார முறைப்படி வெள்ள உருண்டை தயாரிக்கப்படுவதால் தேனி மாவட்ட வெள்ளத்திற்கு நல்ல விலை கிடைக்கிறது இது மட்டுமல்லாமல் சபரிமலை கோவிலில் தயாரிக்கப்படும் அப்பம் மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள சித்த வைத்தியசாலைகளில் இயற்கை மருந்து தயாரிக்கவும் மற்றும் கேரள மக்களின் இல்லங்களில் தயாரிக்கப்படும் அரவணை பாயாசம் போன்ற உணவுப் பொருட்கள் அனைத்திற்கும் அதிகம் விரும்பி பயன்படுத்துவது இவ்வகை வெள்ளமாகும் பெரியகுளம் பகுதி கரும்பு விவசாயிகள் கரும்பு பால் எடுத்து வெள்ளப்பாகு காய்ச்சி அதில் உணவுக்காக சிறு சிறு உருண்டைகளாக உருட்டியும் பைகளில் அடைத்து எடை போட்டு பாதுகாப்பான முறையில் சாக்கு மற்றும் அட்டை பெட்டிகளில் அடுக்கி பேக்கிங் லட்சுமிபுரத்தில் உள்ள வெள்ளமண்டியின் மூலம் ஏல முறையில் விலை உறுதி செய்யப்பட்டு இருபத்தைந்து கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை தற்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலையும் சர்க்கரை பாகு ஒரு கிலோ எடை உள்ள இருபது பாக்கெட்டுகள் இருபது கிலோ எடை கொண்ட அட்டை பெட்டி ஒன்றின் விலை ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் வரை விலை கிடைப்பதாகவும் மேலும் உருண்டை மற்றும் வெள்ளப்பாகு தயாரித்து விற்பனை செய்து வரும் கரும்புச்சாறு எடுத்து கொப்பரையில் ஊற்றி காய்ச்சி கசடுகளை நீக்கி சுத்தமான வெள்ளம் தயாரித்தால் ஒரு கொப்பரைக்கு நாற்பது கிலோ வெள்ளம் கிடைக்கும் எனவும் தற்போது பொங்கல் பண்டிகை மட்டுமல்லாமல் இதர பண்டிகை காலங்களுக்காகவும் இனிப்பு வகைக்கு வீடுகளில் அன்றாடம் தேவைக்காகவும் அதிகம் பயன்படுத்துவதால் வெள்ளம் தயாரித்து பிற மாவட்டங்கள் மட்டுமன்றி கேரள மாநிலத்திற்கும் ஏற்றுமதி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் தேனி மாவட்டம் பெரியகுளந்தாலுகா சரத்துக்குட்டி கிராமத்தில் நான் வெள்ள வியாபாரம் செய்து வருகிறேன் நான் இந்த பகுதியில் அதிக கரும்பு விவசாயம் அதிகமாக இருப்பதால் இந்த வெள்ளை வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எனக்கு என் எண்ணத்தில் உதித்ததால் அதன் மூலமாக இந்த தொழிலை செய்வதற்கு நான் தொடங்கினேன் நான் இருபத்தொம்போது ஆண்டு காலமாக இந்த தொழிலை செய்து வருகிறேன் கேரளாவில் நிறைய வெள்ளம் செலவாவதால் அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் கேட்கின்ற முறையில் அனுப்பி நானே சொந்தமாக கரும்பு வாங்கி கரும்புகளை அந்த கரும்பு ஆற்றி பாகுகளை தயாரித்து அனுப்புவதால் அவர்கள் ஓணம் பண்டிகை பக்ரீத் பண்டிகை போன்ற ரம்ஜான் பண்டிகை இது போன்ற வைபவங்களுக்கு கோவில்களிலும் பள்ளிவாசல்களிலும் பாயசம் காய்ச்சுவதற்கும் பயன்படுத்துகிறார்கள் உணவுப் பொருளுக்கும் பயன்படுத்துகிறார்கள் அரசு அங்கீகாரமற்ற உணவு பாதுகாப்பு நல்ல சுத்தமான முறையில் இதை நானே கொடுத்து வருகிறேன் ஆஞ்சநேயர் முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு லட்சத்து எட்டு வடமாலை அணிவித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடைபெற்றன அதிகாலை முதல் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து பிறகு தீபாராதனை செய்யப்பட்டு ஒரு லட்சத்து எட்டு வடைகளால் செய்யப்பட்ட வடை மாலை அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இதனையடுத்து கோவிலில் நடை திறக்கப்பட்டு தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டது இந்நிலையில் நீண்டவரிசையில் தூரல் மழை பெய்த நிலையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர் விழாவை ஒட்டி கோவில் அலங்கார தோரணங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டது இதனையடுத்து பாலபிஷேகம் தங்கக்காப்பு அலங்காரம் மற்றும் மாலை தங்கத்தீர் இழுக்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது ஆஞ்சநேயர் ஜெயந்தியை ஒட்டி தருமபுரி அடுத்துள்ள முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் இன்று ஆஞ்சநேயர் தினத்தை ஒட்டி ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி வனப்பகுதியில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இக்கோவிலில் இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றன ஆஞ்சநேயரை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் உண்மை செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியுடன் உண்மை மலரட் உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியில் யூடியூப் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஹலோ ஆப் போன்ற சமூக வலைத்தள பக்கங்களுடன் இணைந்திருங்கள்